பாலா போட பழனிச்சாமி இவர் அங்க இருந்து 10 கிலோமீட்டர் முன்னையில இருந்து எடப்பாடி சுத்தக்காரர் போல இருக்குங்க. எடப்பாடி ஒளியா, எடப்பாடி ஒளியா. நான் சொன்னேன், அந்த ஆள் எல்லாம் எதுக்கியா பேசுற, அதெல்லாம் அவுட்டு, கான் கேஸ். அது ஏதோ 4 வருஷம் நம்ம புடிச்சு வச்சிருந்தோம். பண பலத்தாலேயே இந்த ரெட்டை இலை சின்னத்தையும் காமிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தல் தாண்டிய பிறகு பாருங்கள், அண்ணன் பழனிசாமி என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார் என்று. என்ன சொல்லிட்டு இருந்த, இவ்வளவு தீர்மானத்தை பார்த்தவே ஆகஸ்ட் 1 கொடநாடு, அதாவது கொடநாடுங்கிறது நம்ம தெய்வமா மதிக்கிற அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பிய, அவங்க மனதுக்கு பிடித்து, வேலை பளுவுக்கு இடையில நேரம் கிடைக்கும் பொழுது போய் சென்று வந்த அந்த கொடநாடு பங்களாவில் காவலாளி கொலை செய்யப்பட்டார். கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்துச்சு. அதை தொடர்ந்து மர்ம படத்தை பார்க்கிற மாதிரி ஒரு டிரைவர் கனகராஜ் கார் ஆக்சிடென்ட்ல சாவுறாரு, யாரோ கார். அதுபோல அங்கே அந்த குடநாட்டில் பூந்து கொள்ளையடித்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பமே கொல்லப்படுகிறது. ஏதோ மர்ம மரணம் மாதிரி. இந்த விடாது கருப்புன்னு ஒரு பாலச்சந்திர தொடர்ல அப்பெல்லாம் பார்த்துப்போமே, அதே மாதிரி நடக்குதே. இதை யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஸ்டாலினுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தையே கையில வச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே அது ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளைல இருந்து அவங்க அப்பா பேசுறத பார்த்து நக்கல் பண்ணி அது பழக்கமா போயிட்டு, வேற ஒண்ணு இல்ல. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரிதும் விரும்பிய அந்த நேசித்த குடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் கைது செய்து அவர்களை சிறையில் தள்ளுவோம் அப்படின்னார். வழக்கம் போல ஸ்டாலின் என்னாச்சு, மக்களை சொன்ன தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் எப்படி ஏமாத்தி காத்துல பறக்க விட்டாரா? அது மாதிரி குடநாடு கொலை கொள்ளை குற்றவாளிகளையும் கண்டுக்காம அவங்களுக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு இத்தனை வகையில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இங்க உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல யார் அதில் குற்றவாளி, முதல் குற்றவாளி தெரியுமா தெரியாதா? யாரு? உள்ளங்கை நெல்லிக்கடி போல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவருக்கும் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா எங்க சித்தி ஜெயில இருந்தாங்க. என்னையும் அன்பா ஜெயில டெல்லியில கொண்டு பிடிச்சி போட்ட நாள் அன்னைக்கு 22 நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க ஒரு அதிகாரி கேட்கிறாரு, எங்க குடநாட்டில் கொள்ள நடந்துமையோ, என்ன பிடிச்சி உள்ளார வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன டிவியை கூட பாக்கல, கொலை நடந்திருக்கு, கொள்ள நடந்திருக்கு, ரெண்டு போய் கையா, அதுல என்னதான் அக்யூஸ்டா போடலான்னு பாக்கிறேன்னு கேட்டடா. நல்ல வேலை ஒண்ணுகிட்ட இருக்க, இல்லாட்டி அதுலயும் ஒரு கேஸ் போட்டுருவப்பானே. ஏன்னா அங்க மேற்படியா பழனிசாமி இருந்துகிட்டு வடக்க நோக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படின்னு 4 வருஷம் தமிழ்நாட்டில் இடியமின் ஆட்சி செஞ்ச பழனிசாமிக்கு சிறிதும் தலைத்தவர் அல்ல நான் என்று ஹிட்லரோட தம்பி ஆகிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அங்க நெய்வேலியில் நடந்த போராட்டத்தை காவல்துறையை ஏவி விட்டு எப்படியெல்லாம் தொண்டர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். எப்பா எப்ப அந்த பையனை கொஞ்சம் வாய கொஞ்சம் பொத்துக்கு போயிடாது வந்து. எதற்காக சொல்ல வருகிறேன்னா, ஆகஸ்ட் 1 நாமும் சகோதரர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைவர்களும் நடத்த இருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரசாங்கத்தை கண்டித்து, குடநாடு கொள்ளையாளிகளை அதற்கு பின்னணியில் இருந்தவர்களை, அந்த தொடர் கொலைக்கு காரணமானவர்களை
உடனே இந்த அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நடத்த இருக்கின்ற அதை பத்தி திரும்ப அது என்ன சொன்னாரு பரமசித்த கேட்டேன். அது என்ன நம்ம தான் தயாராகிட்டோம் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க. திருநெல்வேலியில எப்படி நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவே 10,000 பேருக்கு மேல திரண்டுருவோம் உங்களுக்கு ராஜா செய்தி சொல்லுவாரு. நாங்க 3 பேர் கைய கோத்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. எதற்கு சொல்றேன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களை எல்லாம் நாங்க நீதிமன்றம் முன்னு நிறுத்தி தண்டனை பெற்று தருவனார். அது ஒண்ணு காரணம் என்னன்னு தெரியல. முதலமைச்சரான பிறகு விடியல் ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு விடியாமூஞ்சி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். பழனிசாமிக்கு சற்றும் சளைத்தவன் இல்ல நான். அப்ப 15 இப்ப 25 அப்படின்னு போயிட்டு இருக்காரு. கரெக்டா இல்லையா? நான் சொன்னது அப்ப 15 கிலோமீட்டர் வேகத்துல போனாங்கன்னா இப்ப அமைச்சர்கள்லாம் 25 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. நான் சொல்றேன் என்னன்னு புரியுதா சாமிசட்ட? புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன அது 15? அப்ப 15 என்ன? அப்ப 15 கமிஷன், இப்ப 25. கரெக்டா? ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? ஏன் ஒன்றிய சார் கீழே உட்காந்துருக்காரு, மேல உட்கார சொல்லுப்பா, மேல உட்காருங்க. சரண் மாதவி தானே? அவர் பேர் வராதான எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒருத்தர் நம்ம கச்சை விட்டு போனப்ப இவர் ஏதோ கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை உடனே கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும் இல்லைன்னா என்னோட வந்திருந்தாரு. நம்ம கடம்பூர் ஜமீன்தார் அந்த கடனை போய் அடைஞ்சிருன்னு சொல்லி கொடுத்து நம்ம ஒன்றிய செயலாளர் மீண்டுட்டு வந்தார். அதனால இவர் நல்லா தெரியும். உங்க பேர் என்னங்க? என்ன சகாயம்? தெய்வநாயகம். கொஞ்சம் உட்காருங்க மேல. எப்பா ஒன்றிய செயலாளர் மேல உட்கார சொல்லுங்கப்பா. நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் இங்க தம்பா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறோம். என்னங்கிறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்னு இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. டிடிவி கூட 4 பேர் தான் இருக்காங்க. கண்ணாடி போய் போட்டு பாக்குறப்பா மேடையிலே 400 பேர் உட்காந்துருக்காங்க. என்னன்னா இந்த போச்சர்னு சொல்லுவாங்க, இந்த காட்டில் போய் மிருகத்தை எல்லாம் பிடிக்கிறவன், அதே மாதிரி புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி காசு பணம் மூட்டையில வந்து நம்ம நிர்வாகிகளாம் பிடிச்சு பார்த்தாங்க. மாநில பொறுப்புல உள்ளவங்க தலைமை கழகத்தில் உள்ளவங்க எல்லாம் 3 கோடி 2 கோடி, மாவட்ட செயலாளர்கள்லாம் 2 கோடி 3 கோடி, அந்த கீழே உள்ள பொதுக்குழு கிளை செயலாளர் ஊராட்சி செயலாளர் வரைக்கும் 50 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த பண கஷ்டம் உள்ளவங்களை விலைக்கு வாங்கினாங்க. அதையும் தாண்டி இந்த இயக்கம் ஆலமரம் விழுது விடுவது போல விழுது உண்டு. விலைக்கு போகாத சொக்கத்தங்கங்களாக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்கள், தொடர்ந்து வழி நடத்துவார்கள். ஆர்கே நகர் தேர்தலில் மாத்திரம் நாம் வெற்றி பெற்றோம். பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் நாட்டு உட்பட யாரும் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சிறிதும் சிலைக்காமல் அம்மாவின் கொள்கைகளை, அம்மாவின் லட்சியத்தை, அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் தோளோடு தோள் நின்று இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி வருகிறீர்கள். இந்த இயக்கத்திற்கு கிளை இல்லாத ஊரே இல்லை என்கிறவருக்கு நாம் கிளை அமைத்திருக்கிறோம். அம்மா அவர்கள் கட்சியில் கூட 16 அணிகள் தான் இருந்தது. இன்னைக்கு 22-23 அணி உருவாயிருக்கு. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அணி, மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி, வர்த்தகர் பிரிவு, அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த காலகட்டத்திலே முக்கியம், அதுபோல பல அணிகளை உருவாக்கி எல்லா தொகுதிகளிலும் நமது இயக்கத்திற்கு சிறப்பான அந்த பகுதியிலே நல்ல பெயர் உள்ள அந்த பகுதி மக்களால் பாராட்டப்படுகின்றவர்கள் கிளை முதல் மாநிலம் வரை நிர்வாகியாக இருக்காங்க. இந்த இயக்கம் எந்த கொம்பனாலும் எவ்வளவு கோடி பணம் செய்தாலும் கிளவு செய்தாலும் இந்த இயக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. டிடிவி தினகரனை
உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்களுக்கு எச்சரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறது வேணா பணம் மூட்டை இருக்கலாம், தலைவரும் அம்மாவும் வைத்திருந்த சின்னத்தை காமிச்சு நீங்க தொண்டர்களே இன்னும் சில காலம் ஏமாத்தலாம். இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவாங்கன்னு தலைவர் பண்ணார்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்களின் கதை முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை.